ஒரே ஒரு முட்டை இருந்தால் போதும், ஒரு குடும்பத்துக்கே சூப்பரான நல்ல மொறுமொறுப்பான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இது கரண்டியில் ஒட்டாமல் எண்ணெயில் டக்கு டக்குன்னு விழுகக்கூடிய இந்த அச்சுமுறுக்கை வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போது முட்டை சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஸ்கு இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா பீட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வெள்ளை கலராக நுரைச்சி வர்ற வரையும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் போல் கை விடாமல் நல்லா பீட் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நல்லா இது போல் நல்லா அடித்து விடணுங்க. அடித்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ மாவு எடுக்கிறதுனால இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு வந்து சீனி சேர்த்துக்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளுன்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் இந்த முட்டையிலே வச்சு நல்லா அடித்து விடுங்க. அந்த சீனி வந்து நல்லா கரையணும். இதை வந்து மிக்சி ஜார்லலாம் போட்டு அடிச்சிட வேண்டாம், இந்த மாதிரி வச்சு பீட் பண்ணால் போதும். இப்போது நல்லா சீனி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ இது வந்து இருக்கட்டும். அடுத்து இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1/2 கிலோ அளவுக்கு வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ மைதா மாவு சேர்த்துட்டு நம்ம அடித்து நல்லா இந்த மாதிரி நல்லா சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த மைதா கூட இந்த முட்டை கலவையை வந்து சேர்த்துக்கலாம். இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. ஒரு முட்டை போதுங்க, 1/2 கிலோ மைதா எடுத்திங்கன்னா ஒரு முட்டை போதும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி சேர்க்கணும். தோசை மாவு பக்குவத்துக்கு நம்ம வந்து கரைச்சி எடுக்கணும். இதில் வந்து தண்ணியோடைய அளவை வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது, கை அளவில் நம்ம வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கணும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து 100 கிராம் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்க்கணும். பச்சை அரிசி மாவு, கடையில் வாங்கின மாவு, வீட்டில் அரைச்ச மாவு, எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுக்கணும். இட்லி மாவு பக்குவத்துக்கு இல்லைங்க, தோசை மாவு பக்குவத்துக்கு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் நல்லா கிண்டி கிண்டி விட்டு நல்லா தண்ணியை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து கவனமாக சேர்த்து தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், அச்சுமுறுக்குக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் பதம். இப்போ இப்படி கையில் அள்ளி ஊற்றும்போது அப்படியே விழுகணும். மாவு இந்த மாதிரி நல்லா கரைச்சி கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நமக்கு அச்சுமுறுக்கு போடுறதுக்கு மாவு இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது தாங்க அச்சுமுறுக்கு கரண்டி, இதில் ஒட்டாமல் வருங்க. இது நான்ஸ்டிக்கில் கடையில் வந்து கிடைக்குதுங்க, எல்லா சூப்பர் மார்க்கெட்டு எல்லா கடைகள்லையுமே கிடைக்குது அச்சுமுறுக்கு கரண்டி. இது வாங்கினதுமே நம்ம வந்து உடனே போட்டு எடுத்துடலாம். இது வந்து இருக்கட்டும். இப்போ எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். முறுக்கு போடுறதுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அந்த கரண்டியை எடுத்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம வந்து எண்ணெயில் சூடு பண்ணிவிட்டு எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து அச்சுமுறுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் வந்து ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க மாவை. இப்போ எண்ணெயில் வந்து கரண்டி சூடாகிக்கிட்டு இருக்கு. ஒரு தடவை மாவை கிண்டி விட்டு அப்படியே எடுத்து இப்படி வைங்க, அப்படி சுருன்னு சவுண்டு கேட்கும். அப்போது கரண்டியில் வந்து நல்லா சூப்பராக பூ போல் ஒட்டி இருக்கும். அப்படியே சூடான எண்ணெயில் கொண்டு வந்து அப்படியே சேர்த்துருங்க. இந்த மாதிரி நல்லா நுரைச்சி பொங்கி வரும். இந்த மாதிரி லைட்டாக ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம வந்து ஃபஸ்ட் எய்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ஒட்ட தான் செய்யும். கரண்டி நல்லா சூடாக சூடாக, எண்ணெய் சூடாக சூடாக டக்கு 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 டக்குன்னு நல்லா விழுகுங்க. இப்போது நமக்கு சூப்பரான நல்லா பூ பறித்த மாதிரி அச்சுமுறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை திருப்பி போடணும்லாம் அவசியமே இல்லைங்க, டக்கு டக்குன்னு ரெடி ஆயிருங்க அச்சுமுறுக்கு. இது குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் நீங்கள் வந்து உடனே செஞ்சு கொடுக்கலாங்க. இப்போ பாருங்கள், அடுத்து ஒன்று காட்டுறேன். இந்த மாதிரி நல்ல மாவில் வந்து நல்லா முக்கிட்டு அப்படியே சூடான எண்ணெயில் கொண்டு வைங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி கரண்டி எப்படி லைட்டாக இந்த மாதிரி இப்படி ஆட்டினீங்கன்னா போதும், அது டக்கு டக்குன்னு விழுந்துருங்க, அவ்வளோதாங்க. அச்சுமுறுக்கு மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஒரு முட்டையை வச்சு, 1/2 கிலோ மைதாவை வச்சு, 100 கிராம் அரிசி மாவு வச்சு சிம்பிளான டேஸ்டான ரெசிபிங்க. வருகின்ற தீபாவளிக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம கஷ்டப்பட்டு இதுக்கு மாவு அரைச்சி நிறைய ப்ராசஸ் இருக்குங்க, ஆனால் இந்த மாதிரி அச்சுமுறுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாங்க. இப்போ எண்ணெய் மட்டும் சூடாக இருக்குது, நல்லா டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம், அவ்வளோதான். ஒரு ஈடு போடும்போது ஒரு இது வெந்துக்கிட்டு இருக்குங்க. இதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒன்றா சுட்டு எடுக்க முடியாது. ஒன்று வேகும்போது ஒன்று எடுத்து போடணும், அப்போ தான் நமக்கு வந்து கேஸையும் மிச்சம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரு இது அச்சுமுறுக்கு எடுத்துகிட்டேன், அடுத்து ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா அச்சுமுறுக்கையும் சூப்பராக எண்ணெயிலேருந்து பொறிச்சு எடுத்துடலாங்க. இது பொறிக்கிறதுக்கு 1 நிமிஷமே அதிகம்னே சொல்லலாங்க. நல்லா ஒரு சைடு வெந்துருச்சு, அடுத்த சைடு வந்து திருப்பி போடணும்லாம் அவசியம் இல்லை. அந்த கீழ் சைடு வெந்தாலே நமக்கு மேல் சைடு நல்லா
சூப்பராக பொறுன்னு வருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய அச்சுமுறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி பக்குவத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. கார வடை அடிக்காது. இது சுத்தமான நல்ல ஃப்ரெஷ்ஷான எண்ணெயில் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா கார வடை அடிக்காதுங்க. அவ்வளோதாங்க, ரெடி பண்ணி வச்ச மாவில் எல்லாத்தையுமே நான் அச்சுமுறுக்கு போட்டு எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹோம் டூர் குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோவில்